மாமலர் 12. நீர்ச்சொல். கரிச்சாங்குருவி காலையிலேயே வந்து எழுந்து குரல் எழுப்புற நேரம், அந்த நேரம் வந்து ஒரு முதல் காலைன்னு சொல்லுவாங்க, விடிய காலைக்கு கொஞ்சம் முன்னாடி. அந்த நேரத்துல குரல் எழுப்புற கரிச்சான்குருவி குரல் எழுப்புற நேரத்துல பீமன் எழுந்து அந்த கோமதி நதிக்கரைக்கு போயிட்டு அங்கேயே குளிச்சுட்டு ஒரு புதிய மான் தோலையை எடுத்து இடைக்கு கட்டிக்கிட்டான். அந்த கோமதி நதியை பார்க்கும்போது அது இருளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா வானத்திலிருந்து வந்த வெளிச்சம் அதுக்குள்ள இறங்கி இருக்கு. அதுக்கு மேல அந்த நட்சத்திரங்கள்லாம் படிஞ்சு இருக்கிறது, வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் தன் நதி மேல படிஞ்சு இருக்கிறத எல்லாரும் பார்க்க முடிகிற அளவுக்கு இருந்தது. அந்த நதியோட கரைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த நேரத்தில் அடித்த காற்றுல அலைப்பாஞ்சி அசையும், அதனுடைய நிழல்கள் எல்லாம் இந்த நதி பரப்பு மேலே விழுந்துட்டு இருந்தது. அவனோட பீமனோட வந்த குரங்குகள்லாம் அந்த கரையில் இருந்த மரங்கள்லாம் அசையாமல் உக்காண்ட்டு இருந்ததுங்க. இந்த நதிக்குள்ளே இறங்கிறதுக்கு ஒரு படி மாதிரி இந்த ஆலமரத்தோட வேர் வளைவுகள் தான் அமைஞ்சிருக்காங்க படித்துறையில். அதில் ரெண்டு பெருங்குரங்குகள் உட்காந்துக்கிட்டு பீமனையே பார்த்துக்கிட்டு இருந்ததுங்க. பீமன் குளிச்சு எழுந்துட்டு தன்னுடைய தலையை விசிறி தலைமுடிய அப்படி விசிறி போ அடித்ததும் அதிலிருந்து தண்ணீர் தெரித்து அவன் அந்த நீர் அந்த முடி கற்றைகளை வந்து லேசாக நீவி விட்டு தலைக்கு பின்னாடி நீவி விட்டபடியே படியேறி அந்த மரப்படிகள் வழியாக மேலே ஏறி நடந்து வந்தான். குரங்குங்க அவனுக்கு முன்னும் பின்னும் வால் வளைஞ்சு கை கால்களை ஊனி நடந்து வந்தது. அவன் தன்னோட குடிசையை வந்து சேர்ந்தான். சேர்ந்தப்போ ஒரு குரங்கு மட்டும் பாஞ்சு போயிட்டு அங்கே அடுப்பு எரிஞ்சிட்ருக்கிற அடுப்பு எரியறது அந்த வெளிச்சம் தெரிஞ்ச அடுப்படிக்கு கிட்ட போயிட்டு உட்காந்து ரீச் அப்படின்னு ஒரு குரல் எழுப்புது அந்த குரங்கு. அப்போ அடுப்படிக்குள்ளே இருந்த திரௌபதி வெளியே வந்து பார்க்குறா. அப்போ தான் அந்த கயிறேணியில் பீமன் ஏறி வருவதை பார்க்குறா. அவளோட முகத்தில் அந்த அடுப்பில் எரியிற நெருப்பினுடைய வெளிச்சம் ஒரு பாதி தெரிஞ்சுது. பீமன் அந்த கயிறு வரியாக மேலே ஏறி வந்து, நான் சூரியன் எழும்புறதுக்குள்ள நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னான். அவ திரௌபதி சிரிச்சிட்டு, நான் ராத்திரி பேசினது வெறும் பேச்சுன்னு ஏதோ சொல்லிட்டேன், அது இப்போதான் உணர்ந்து பார்க்குறேன் பாண்டவரே அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டான் பீம. பின்னிரவுல உணர்வுகள் அனைத்தும் பொய்யானவை அப்படின்னா அவ. இல்லை, எனக்கு எப்பவுமே ஒரு மனசு தான் அப்படின்னா பீம. அவ வந்து இப்போ பீமனோட கையை பிடிச்சிக்கிட்டு, கண்ணில் தண்ணி தெரிய நீங்கள் போக வேண்டாம், நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்றா. இல்லை, அர்ஜுனனும் அண்ணனும் போயிட்டு தானே, தர்ம அண்ணனும் போயிட்டு தானே வந்தாங்க அப்படின்னு கேட்குறான் பீமன் தேவி திரௌபதி கிட்ட. இல்லை, அவங்க வந்து அவங்களுக்காக போனாங்க அப்படின்னு திரௌபதி சொல்கிறான். இல்லை, நான் எதையும் எனக்காக எதையுமே செய்கிறதில்லை அப்படின்னா பீமன். அதுவும் இல்லாமல் எனக்கும் இப்போ வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு அவளோட தோலை தட்டி சொன்னான். அவன் நேராக தன்னோட அறைக்குள்ளே போனான். அங்கே முண்டன் வந்து மான் தோலை விரித்து அவனுக்கு தேவையான மாற்று ஆடை வேற ஏதாவது பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சு அந்த மான் தோல் நாலு கால்களும் அந்த அந்த முனைகளை வந்து இழுத்து பிடிச்சி கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த சகதேவன் பீமன் வர்றதை பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான பொருள் எதுவும் இதில் இல்லையே அண்ணா அப்படின்னு கேட்குறான் சகதேவன். மாத்திக்க துணி இருக்குல்ல அப்படின்னு கேட்டான் பீமன். ஆமாம், ஆனா அப்படின்னு எடுத்தான் சகதேவன். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லையே சகதேவா அப்படின்னா பீமன். அப்போ முண்டை சொல்கிறான், எனக்கு மாற்றாடை கூடன்னு எதுவும் தேவையில்லை, ஒரு அரசருக்கு துணியாக போகிறேன், அதனால் ஆடை அணிஞ்சிருக்கணுமேனு நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா.
அப்போ சகதேவனுக்கு கோபம் வந்து, உனக்கு எப்பவுமே கிண்டல் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா, எப்போ எதை சொல்லணும்னு ஒரு யோசனை வேணும் உனக்கு அப்படின்னா. அதுக்கு முண்டேன், எல்லாம் நேரம் பார்த்து தானே சொல்கிறேன் நான் அப்படின்னா முண்டேன். அரசர்கள் குழப்பமாக இருக்கும்போது மேற்கொண்டு குழப்பறத்துக்கு தானே இந்த நகைச்சுவையெல்லாம் சொல்கிறது சொல்லுமே. மறுபடியும் சகதேவன் ஒரு கோபத்தோட, வெளியே போ அப்படின்னு கையை காட்டுறான். முண்டன், நல்லது நான் அடுப்படிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியே போயிட்டான் முண்டன். அப்போது அதே எரிச்சலோட சகதேவன், இவனை எதுக்கு கூட்டி போகிறீங்கண்ணா அப்படின்னா பீமன் கிட்ட. சிரிச்சுக்கிட்டே பீமன், வழி துணை வேணும் இல்லையாடா அப்படின்னு. இவனா, இவனை நம்பியா போகிறீங்க, சரியான மூடன் அப்படின்னா சகதேவன். அதுக்கு இல்லை, நான் எப்பவுமே பேசுறது இல்லை, ஆகவே அவன் பேசி ஏதாவது கேட்டுக்கிட்டே போகிறதுக்கு கூட ஒருத்தர் இருக்கணும், அதுதான் பீமன். இவன் பேசுனா அதை கேட்டு நம்மளால் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்றான் சகதேவன். அவன் பேசுறத கேட்டால் நான் முன்னாடி பேசின மாதிரி இருக்கு, ஒரு நல்ல கனிந்த கசப்பின் சொட்டு அப்படின்னு சொல்கிறான் பீமன். அப்போது திரௌபதி வாசலில் வந்து நின்று சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, தயாராகிடுச்சு அப்படிங்கிற. நான் அண்ணங்கிட்ட ஒரு சொல் சொல்லிட்டு வரேனே அப்படின்னா பீமன். அப்போது ஒரு முள்ளால் குத்துற மாதிரி கூர்மையாக பார்த்தா திரௌபதி. அவர் இன்னும் எழுந்துக்கல, நீங்கள் சாப்பிட்டுட்டே அவரை பார்க்கலாம் அப்படின்னா திரௌபதி. அந்த முள் பார்வையை தவிர்த்துட்டு நல்லதுன்னு தலையை குனிஞ்சிக்கிட்டான் பீமன். குனிஞ்சிக்கிட்டே அடுப்படிக்கு போய் அந்த வெறுப்பு தரையில் விட்ட பாயில் உக்காந்து, ஒரு அங்கே அந்த தரையில் விரித்த ஒரு இலையில் வந்து திரௌபதி ரெண்டு பாத்திரத்து நிறையா இருந்த புல்லரிசி சோறை எடுத்து கொட்டுறா. அதில் புளிப்பழம் கலந்த ஒரு பருப்பு கறியை ஊற்றி கொதிக்க கொதிக்க உருட்டி சாப்பிட ஆரம்பித்தான் பீமன். இப்போது சகதேவன் மறுபடியும் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு மூங்கில் கூடையை ஒன்று போட்டு உக்காந்துக்கிட்டு, நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு அண்ணனுக்கு தெரியுமா, தர்ம அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் தலையை நிமிராமல், எனக்கே அது தெரியாது அப்படின்னா பீமன். விளையாடாதீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆயுதத்தை தேடி போகிறவர் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். இப்போ பீமன் தலையை தூக்கி பார்த்துட்டு, ஏன் அர்ஜுன திசைக்கு போய் ஒவ்வொரு திசைக்கு போய் சிவனோட ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கானே, எனக்குன்னு ஒரு ஆயுதம் தேடிட்டு வரக்கூடாதா நான் அப்படின்னு கேட்டேன். யாருடைய படைக்கலத்தை வாங்கிட்டு வந்தார் அண்ணன், எந்த தெய்வத்தினுடைய அருளை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு கேட்குறான் சிவன். நீங்கள் எதை போய் வாங்கிட்டு வர போகிறீங்க, நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் பீமன். உடனே எந்தை அப்படின்னு சொல்கிறான், சொல்லிட்டு அப்படியே நிறுத்திக்கிட்டான். அப்போது ரெண்டு பேர் கண்ணும் சந்திச்சுது. அப்போது பீமன் சொல்கிறான், அனுமன் வீசிய கதாயுதம் ஒன்று கிஷ்கந்தையின் எல்லைப்புறத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதை தேடி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னா சகதேவன் அதே எரிச்சலோட, அதை விடுங்கண்ணா, இந்த கதைகள்லாம் நம்புறது நீங்கள் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ பீமன் சொல்கிறான், இல்லை உண்மையிலே அப்படி ஒரு பறைக்கலம் இருக்குமானு போய் பார்க்க தான் போகிறேன். சகதேவன் இன்னும் ஏதோ சொல்ல வாயெடுத்து அப்புறம் சரி அப்படின்னு பேசாமல் இருந்தான். அந்த நேரம் நகுலன் வந்து அந்த அடுப்படியில் வந்து நின்று பார்த்து பீமன் சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு சொன்னான், அண்ணன் எழுந்துட்டாரு, முகம் கை கால்லாம் கழுவிட்டு இருக்காரு அப்படின்னா. இதோ வரன்னு எழுந்துக்கிட்ட பீமன், நீங்கள் எங்கே போகிறீங்கண்ணா அப்படின்னு நகுலனும் கேட்குறான். அப்போது நகுலனுக்கு சொல்கிறான், இந்த ராமனுடைய சேவகனான அனுமன் முன்ன விட்டு போன கதாயுதம் ஒன்று கிஷ்கிந்தையில் இருக்கிறதாவும், நான் அதை போய் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பீமன். அதுக்கு நகலம் கேட்குறான், கிஷ்கிந்தியா, அது எங்கே இருக்குது அப்படின்னு. அது தெரிஞ்சால் நேராக போய் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னா, அது கதைகளில் எங்கேயோ ஒரு வழி சொல்லியிருக்கு, அந்த வழிப்படி போனால் அது கிடைக்கும், அந்த அதை தான் செய்ய போகிறேன் இப்போ நான் அப்படின்னு பீமன் சொன்னான். அப்போது நகலம் கேட்குறான், இல்லை நீங்கள் எதையும் எங்கள் கிட்ட ஒழிச்சு பேசுகிறீங்க அப்படின்னு. உங்கள் கிட்டே ஏன்னா அப்படின்னு கேட்குறான் பீமன்.
ஆமாம், வெறும் கையே உங்களுக்கு அதிகம், ஒரு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆயுதம் தேடி போக போகிறதில்ல, அது நல்லா எங்களுக்கு தெரியும் அப்படின்னா. பீமன் ஒன்றுமே சொல்லாமல் அந்த சாப்பிட்ட இலையை மடித்து எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் போய் அதை போட்டு கை கழுவிட்டு மறுபடியும் அந்த குடிசைக்குள்ளே வந்தான். இப்போ திரௌபதி ஒரு மரக்குடுவையில் நிறையா பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை வாங்கி அண்ணாந்து குடித்தான் பீமன். அவர் அந்த குடிக்கிற கலக் கலக்க ஓசையை கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும். குடிச்சு முடிச்சுட்டு வாயை துடைச்சிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு பீமன் நடக்க அவங்கெல்லாம் பின்னாடி வந்தாங்க. அப்போ நகுலன், நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும் அண்ணா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். நீ எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற அப்படின்னு கேட்குறான் பீமன். இல்லை, உங்களுக்கு எங்கள் மேலே கோபம் எதுவும் இல்லை, கோபத்தால் ஒருவேளை வெளியே போகிறீங்களோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு மட்டுமே அப்படின்றான் நகுலன். அதுக்கு பீமன், கோபமா உங்கள் மேலேயா அப்படின்னு அவன் தோளை ஒரு அரைஞ்சி, மூடா, பல வருஷ காலம் வெளி உலகத்துக்கு போயிட்டு இப்போ தான் அர்ஜுனை திரும்பி வந்திருக்கான், அதனால தான் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா. அவங்க ரெண்டு பேரும் அவன் சொல்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அப்படியா அப்படின்னு ஏதோ சொல்ல வாயெடுத்த நகுலன், சரி அப்படிதான்னா அது நல்லது தான் அப்படின்றான் நகுலன். அதையே தான் நான் அண்ணனுக்கும் சொல்ல நினைக்கிறேன். வேற எதுவும் சொல்ல முடியாது, இந்த இதை நேரடியாக சொல்ல முடியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன். அந்த கதையே இங்கே இருக்கட்டும் அப்படின்னு பீமன் மறுபடியும் தருமனோட அறைக்குள்ளே போகிறதுக்கு போனான். அப்போ வழி கூடத்தில் அர்ஜுன் அங்கே நின்றுட்டு இருந்தான். அப்போது அர்ஜுனங்கிட்ட பீமன் சொல்கிறான், நான் இருட்டு விடியல் வர்றதுக்கு முன்னே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். முண்டனும் என்னோட தான் வரப்போகிறான். அவங்க சொன்னாங்க அப்படின்னா அர்ஜுன. இப்போது உள்ள அறைக்குள்ள தரும மெல்லிசா ஒரு இருமல் இருமினாரு. அதை கேட்டுட்டு பீமன் உள்ள போய் தருமனோட காலடியை தொட்டு தலையில வச்சுக்கிட்டான். தருமன் அவன் தலை மேலே கையை வச்சு வெற்றி சூழ்க அப்படின்னாரு. பீமன் எழுந்து, நான் போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏதாவது கேட்க போறாரா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரம் காத்து நின்னான். தருமன் ஒரு கணம் அந்த கையில் இருந்த சோடியை அப்படி கையை எடுத்து பார்த்து புரட்டிக்கிட்டே இருந்தார். அதனால் பீமன் அவருக்கு முகத்தை காட்டுபடியே வெளியில் வந்து நின்று போயிட்டு வரேன்னா அப்படின்னு மறுபடியும் ஒரு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கிட்டையும் சொன்னான். அப்படி இயல்பாக அப்படி ஒரு பார்வையாக திரும்பும்போது அங்கே மறுபக்கம் கூடத்தோட ஒரு எல்லையில் கையில் மார்பிளை கட்டிக்கிட்டு திரௌபதி நின்றுட்டு இருந்தான். அவளோட கண்ணை பார்த்தபடியே, போயிட்டு வரேன் தேவி அப்படின்னா. அவள் கண்ணில் லேசாக ஈரம் இருந்து அந்த ஈரத்தோடவே அவள் தலையசைச்சான். அவள் காதுக்கு பக்கத்தில் அந்த தலைமுடி சுருள் வந்து ஒரு அலைஞ்சி ஓடுச்சு. கன்னங்களில் எழுந்திருந்த ஒரு சிறிய பரு அவளை அவன் எப்போது தொட்டு தழுவ விரும்பினான். அவன் சிரித்தபடியே மலருடன் அப்படின்னு வெளியதாக சொன்னான். அவள் கன்னம் கழுத்து எல்லாம் மயிர் கூச்சரிகிற மாதிரி தெரிஞ்சுது. இதழ்கள் மட்டும் மெல்லதாக விரிகிற ஓசை கேட்டதாக தோணுச்சு பீமனுக்கு. உதடுகளை அழுத்தியபடியே தன்னுடைய கண்ணை சரித்து சிரிச்சா திரௌபதி. பீமன் அந்த கயிற்றுப்படி வழியாக இறங்கி வெளி வாசலை அடைஞ்சான். அவனோட நகலனும் சகதேவனும் இறங்கி போனாங்க. திரௌபதி இப்போ ஓடி வந்து அந்த குடிசை முனையில் நின்றுக்கிட்டு அவங்க போகிறத பார்த்துக்கிட்டு இருந்தா. ரெண்டு பெரிய குரங்குகள் அவங்களும் அவனோட சேர்ந்து நடந்து கையை ஊனி ஊனி நடந்து போச்சுங்க. பீமன் திரும்பி பார்க்காமையே அந்த அகழி வாயில் வரைக்கும் போயிட்டு அந்த அகழியை தூக்கிட்டு அகழி பாலத்தை தூக்கிட்டு அங்கிருந்து கீழே குனிஞ்சு அந்த நிலத்தை தொட்டு தன் தலையில் ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே நடந்தான். முண்டை கூடவே மூட்டையை ஒரு குச்சியில் கட்டி தோளில் வச்சபடி அவங்களோட ஓடினான். நகுலன் அப்போ முண்டங்கிட்ட சொல்கிறான், உன்னுடைய உடம்பு இந்த நிகழ்காலத்திலே இருக்கட்டும், முன்னும் புண்ணுன்னு ஓடிடாத அப்படின்னு சொன்னான். அதுக்கு முண்டன் சொல்கிறான், நான் அதெல்லாம் புரட்டுறது கிடையாது, காற்று எப்படி சருகு அலைவதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா. இந்த மாதிரிலாம் பேச வேண்டியதில்லை, எப்பவுமே அண்ணனோட இருக்கணும் அப்படின்னு சகதேவன் மறுபடியும் கோபத்தோடு சொன்னான்.
அதுக்கு முன்ன சொல்கிறான், இவர் தான் எப்போ என்னோட கோபத்தோடு பேசுகிறாரு, எனக்கு அதுக்கும் மேலே கோபம் வரும், சரி விடு அப்படின்னு தலையை தடவி போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அமிச்சான் நகுலன். பீமை வெளியே அந்த இருட்லேயே மெல்லிய தடமாக தெரிஞ்சு அந்த சாலையை தாண்டி போனான். முண்டை அவனோட நடந்தபடியே இருட்டுக்கு கண் பழகிய பிறகு எல்லாமே தெரியுது. என்னால் மேலே மரக்கலையில் இருக்கிற ஒரு ஆந்தியை கூட பார்க்க முடியுது அப்படின்னா. பீமா அண்ணாந்து பார்த்துட்டு, உன்னோட காலாண்டிய பக்கத்தில் ஒரு நாகம் இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரியுதாப்பாரு அப்படின்னா. முண்டன் உடனே தாவி குதித்து, எங்கே அப்படின்னா. பீமா சிரிச்சுக்கிட்டு, நடக்க விளையாடாதீங்க, நான் நாகத்தால் சாவலான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா. அப்போது நாகத்தால் தான் சாக போறியா அப்படின்னா பீமா. ஆமாம், அதாலேயும் சாகலைன்னா இடிமின்னாலலாம் சாவேன், இல்லை ஒரு கத்தியால் சாவேன், இல்லை ஒரு அம்பால் சாவேன், அல்லது ஒரு கதையால் அடித்து சாவேன், இது எதுவுமே இல்லைன்னா நோயால் சாக போகிறேன், ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்லா வயசான பிறகு தான் சாவேன் அப்படின்னா. இந்த குரங்குகள்லாம் மரக்கலையில் தாவிப்படி அவங்களுக்கு மேலே நடந்து வந்துக்கிட்டே இருந்ததுங்க. குரங்குகள் ரெண்டு குரங்கு மட்டும் ரொம்ப வேகமாக தாவி தாவி முன்னாடி போய் அவங்க வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் காத்திருந்து காத்திருந்து அது கொஞ்சம் போயிட்டு இருந்ததுங்க. அவங்க கோமதி கரை அந்த நதிக்கதையை அரைஞ்சு அந்த நாணல் பரப்பெல்லாம் கடந்து ஒரு பெரிய சாலை மேலே ஏறிய போது, அவன் அந்த குரங்குகளோட எல்லை அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுங்க தயங்கி தயங்கி நின்றுதுங்க. பீமா திரும்பி அவங்கள பார்த்து கைகளை ஆட்டி அதுங்களுக்கெல்லாம் விடை கொடுத்தான். அந்த நேரம் எல்லா குரங்குகளும் கிளைகளில் எழுந்து நின்று கைகளை தூக்கியபடி ஒரு ஒரே குரலில் ஒரு ஓசையை எழுப்பிச்சுங்க அத்தனை குரங்குகளும். பீமா அதை திருப்பி மூணு முறை அதே குரலை எழுப்பி அதுங்களுக்கு கை காட்டி வழி அனுப்பி வச்சுட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தான். முண்டன் இவரோட பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டு, அந்த குரங்குகளோட மொழிகளில் ஏதாவது காவியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டான். பீமா ஒன்றுமே சொல்ல, அந்த உங்களுக்கு விடை கொடுத்தாங்களே அதுக்காக அந்த ஓசை எழுப்பினாங்களே, அதெல்லாம் கேட்டால் ஒரு பாடல் போலவே இருந்தது, அந்த பாடல்களெல்லாம் இணைச்சி வச்சா ஒரு காவியம் வருமே அப்படின்னா. பீமா அதுக்கும் எதுவும் சொல்லலை. காவியம் இருக்கணும், இல்லைன்னா கதைத்தலைவர்களை எப்படி உருவாக்க முடியும், கதைத்தலைவர்கள் இருந்தால் தானே மாவீரர்கள் இருக்க முடியும், மாவீரர்கள் இல்லைன்னா குல ஒழுங்கு இருக்காது இல்லையா அப்படின்னா. அதுக்கு பீமன் திரும்பி, ஏன் அப்படின்னா. அதுக்கு முண்டை, மாவீரர்கள் தானே அழகிய பெண்களை புணர முடியும், மற்றவர்கள்லாம் அதையெல்லாம் பாடவோ நடிக்கவோ எழுதவோ செய்யலாம் அப்படின்னா. பீமன் தன்னை மீறி சிரிச்சிட்டு, நல்லது என்னன்னு திரும்பி நடந்தான். முண்டை அவனோட நடந்தபடியே, நான் என் வித்தையில் பலவத்தை இன்னும் நான் உங்களுக்கு காட்டல, உண்மையிலே என்னால் காலத்தை மட்டும் இல்லை இந்த நினைவுகளை கூட புரட்டி போட முடியும், உங்களையே வேற ஒருவராக ஆக்க முடியும். இப்போது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நான் உங்களோட தந்தையாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னா. யாராக அப்படின்னு பீமன் குரலை மாற்றி கேட்டான். முண்டன் குரலை தாழ்த்தி, உண்மையிலே ஒருவரை தந்தையாக மாற்றின பிறகு தான் அவர் தந்தை யாருன்னே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா. பீமன் கடகடன்னு வாய் விட்டு சிரிச்சிட்டான். நான் அந்த மலரை மட்டுமே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்றான் பீமன். ஆமாம், ஒரு தந்தையாக ஆகிறது நல்லதில்லை, அது நம்மளை பற்றி நல்லா சொல்லிடும் அப்படின்னா முண்டை. பீமன் உடனே, நீங்கள் நல்லா பேச தெரிஞ்சிருக்கிறீங்க ஒரு ஜோசியர் போல அப்படின்னா. நான் ஜோசிய நூலும் கட்டுறவன் தான், வயிறு காஞ்சி போச்சேன்னா அந்த தொழிலை கூட செய்வேன் நான் அப்படின்னா முண்டை. அதுக்கு பீமை, நான் எதையும் எண்ணி வந்து ஒரு வேலையை செய்கிறது கிடையாது, எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குரல் ஒலிக்கும், அந்த குரலை மட்டும்தான் நான் நம்புகிறேன், அந்த மலர் எங்கேயோ இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா. அப்போ முண்டன் சொல்கிறான், நீங்கள் ஒரு பெருங்காதலின் மாமலர் அப்படின்னு சொல்கிறான். அந்த குரலில் இருந்த ஒரு கிண்டலை உணர்ந்தாலும் பீமன் அதுக்கு எதுவும் மறுமொழி சொல்லலை. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, அதே சமயம் அந்த மலரால் இந்த பெண்களுக்கு என்னதான் பயன், ஒரு நாள் குழலில் தன்னுடைய கூந்தலில் சூடி இன்னொரு பெண்கள்கிட்ட காட்டி பெருமை பட்டுக்கலாம்,
அது கூட ஒரு நாள் பகல் பொழுதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பீமன் சொல்கிறான், இல்லை அது வாடாத மலருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா. சரி, அதையே மறுநாளும் சூடினாலும் அவங்களுக்கு சலிப்பு தானே வரும் அப்படின்னு கேட்குறான் முண்டன். அது சரி, நீ சொல்கிற இந்த கசப்பு உன்னோடவே இருக்கட்டும், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு கடந்து போகிறான் பீமன். தன் கையில் இருந்த ஒரு சிறிய சலங்கையை ஒரு பாதியை வந்து ஒரு காலில் கட்டிட்டு இன்னொரு பாதியை கையில் பிடிச்சிக்கிட்டு கட்டிட்டு முண்டன் ஒரு தாவி தாவி பாஞ்சு போக ஆரம்பித்தான். அந்த சலங்கைகளோட தாளம் வந்து எழுந்தெழுந்து ஒரு தாளமாக அமைய ஆரம்பிச்சுது. அவன் தாவி தாவி போகிறது ஒரு கணம் சிறுவம் மாதிரியும் மறுக்கணும் ஒரு கன்றுக்குட்டி போலவும் மாறி மாறி போயிட்டுருந்தான். அந்த தாளத்தை நல்ல தாளம் அப்படின்னு சொன்னான் பீமை. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சில வினாக்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த கேள்விகளுக்கு விடை தேடி போகிற இந்த பயணத்தில் கூட நான் எதுக்குன்னு எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா முண்டை. உங்களோட துயர பாடலுக்கு என்னுடைய துள்ளல் தாளம் பொருந்துமா அப்படின்னு கேட்டான். ஒரு எரிச்சலோட பீமன், நான் தேடி போகிறது அந்த மலரை மட்டும்தான் அப்படின்னா. இல்லை, நீங்கள் அந்த கேள்விகளை கடந்து போனால் ஒழிய உங்களால் அந்த மலரை கிட்டவே நெருங்க முடியாது, அதை நீங்கள் ஒரு காலத்தில் உணர போகிறீங்க அப்படின்னா. அப்படியா, எனக்குள்ளே அப்படி என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னு கேட்குறான் பீமன். நான் மற்றவங்களோட உள்ளத்துக்குள்ளவே போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய கலை எனக்கு தெரியும் பாண்டவரே அப்படின்னா முண்டை. ஆனால் அதை என்னோட உள்ளத்தோடு சேர்த்து குழப்பிக்கிறதுனால இப்போ என்னால் அதை சரியாக சொல்ல முடியல. சரி, இந்த திசையில் தான் போகணுன்னு நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான் முண்டன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னா பீமை. ஒரு நாளைக்கு பொழுது தான் தூங்கியிருப்பேன், மலரை தேடி எடுத்துகிட்டு வர்றதா திரௌபதி கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கே போய் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. குழப்பத்தோடு புரண்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த மலரோட வாசனத்தை கனவில் உணர்ந்து பார்த்தேன். அது என் கையில் இருந்தது. என்னை சுற்றி அஞ்சு தேவிகள் நின்று இருந்தாங்க. முண்டன் ஒரு ஆவலோட, அஞ்சு பேரா அப்படின்னு கேட்டான். ஆமாம், அஞ்சு பேருமே திரௌபதி தான். அது வந்து என்னுடைய உள்ளம் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தது. ஆனால் அந்த முகங்கள் வந்து ஒரு தெளிவாக தெரியல அப்படின்னா பீமன். முண்டன் அப்படியா நல்லது அப்படின்னு கண் சிமிட்டினான். அவன் எதையாவது எண்ணும்போது அப்படி தான் ஒரு சிமிட்டல் சிமிட்டி பார்ப்பான். அதை பீமனும் பார்த்துருந்துருக்கான். ஒரு குட்டி குரங்கிலிருந்து கற்றுக்கிட்டது அது. நான் நின்று இருந்த இடம் வந்து ஒரு மலர் சோலை, கொடிகள் செடிகள்லாம் தழைச்சி பச்சையாக இருந்தது. அந்த இடத்துல இருட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்தது. அவ்வளோ பெரிய தோப்பு, அது ஒரு மலர் சோலை. அது அந்த சோலையில் ஒரு தென்கிழக்கு மூலையில் நின்று இருந்த ஒரு மரத்தில் வந்து நிறைய மலர்கள் பூத்திருந்தது. ஆனால் தரையில் ஒரு மலர் கூட விழவே இல்லை. என் கையில் இருந்த மலர் வந்து அப்போது தான் பூத்தது போல் இருந்தது. ஒரு வெண்ணிறமான மலர் அது அப்படின்னா பீமன். வெண்பட்டு, பால் நுரை, அன்னக்குஞ்சு இப்படி விழித்த பிறகு நான் அதுக்கு வேறு வேறு ஒரு பொருளோட ஒப்பு சொல்லாத ஒப்பிட்டு சொல்லாத அப்போது இயல்பாக என் கையில் இருந்தது. அங்கிருந்து அந்த அஞ்சு பெண்கள்கிட்டையும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்பி நடக்கும்போது தான் நான் எந்த திசை அப்படிங்கிறத பார்த்தேன். நான் வரும்போது தென்கிழக்காக வந்திருந்தேன், அதனால் வடமேற்காக மறுபடியும் போக தொடங்கினேன். அந்த நேரத்தில் விழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். முண்டன் அதனால தான் தென்கிழக்கா அப்படின்னு கேட்டான். பீமன் அதுக்கு, ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இப்போ அது மட்டும்தான் அப்படின்னா. முண்டன் நான் உடனே, மாமல்லரே, நீங்கள் அந்த மலரை அவங்க அங்கே இருந்த அந்த பெண்கள்கிட்ட யார்கிட்டையுமே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டான். இல்லை, அவங்க அதை கேட்கக்கூட இல்லை அப்படின்னா பீமன். இல்லை, ஒருவேளை அவங்க அதுக்கு முன்னாடியே சூடி வச்சுருந்தாங்களா தங்களோட கூந்தலில் அப்படின்னு கேட்டான் முண்டன். இல்லை, அப்படியும் தெரியல அப்படின்னா பீமன்.
நான் மூழ்கி விழுந்துக்கிட்டு நேராக அடுப்படிக்கு போய் அங்கேருந்து திரௌபதி கிட்ட இந்த மலர் தேடி நான் கிளம்ப போகிறதா சொன்னேன். திகச்சு போய் அவள் எங்கே அப்படின்னு கேட்டான். தென்கிழக்கே அப்படின்ன. அவள் புருவம் சுருக்கி பார்க்க நான் சிரித்தபடியே கன்னி மூளைன்னு சொல்லிட்டு தான் குளிக்கிறதுக்கு போனேன். அவளை கொஞ்ச நேரம் முன்னாடி கனவுல பார்த்த அதே உடல் மாதிரி தான் இப்போவும் பக்கத்தில் அவள் நின்றுட்டு இருந்தா. அப்போ அஞ்சா பார்த்த உடம்புங்கிறத மறந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே திசை மட்டும்தான். அப்போ தான் அந்த மலரை நான் பார்த்த நினைவுக்கு வந்தது. அப்போ தேவி கிட்ட சொல்கிறேன், அந்த மலர் வந்து அல்லி போன்ற ஒரு வடிவம் இருக்கு, வெண்ணிறமான இதழ்கள், நடுவே ஒரு வெண்மையான புள்ளிகள், அந்த மகரந்த தூள்கள் அப்படின்னு. அல்லியா அப்படின்னு கேட்டாவா, அது மரத்தில் மலர்ந்திருந்தது, அதனுடைய இலைகள் வந்து மானோட காதுகள் போல பெருசு அப்படின்னு. என்னை திகைப்போட பார்த்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். ஒரு கனவு கண்டேன், அது போதும் அப்படின்னு திரௌபதி கிட்ட சொன்னேன். சரி, தென்கிழக்கு சரியான திசையா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் கனவுல பார்த்ததை வச்சு தான் என் உள்ளம் நம்புது. அதே போல் அந்த போகிற வழியிலே அடுத்து என்ன போகிறது அப்படிங்கிறதும் எனக்கு கனவுலே தெரியும்னு நம்புகிறேன் நான் அப்படின்னா பேமை. அதுக்கு முன்ன சொல்கிறான், ஆமாம், நீங்கள் அந்த மலரை அங்கேயே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, அந்த மலர் மண்ணில் தான் மலர்ந்துருக்கு எங்கேயோ. அதனுடைய வாசனை நான் அறிஞ்சு வச்சுருக்கேன். மண்ணில் வந்து அது என்னுடைய புலன்கள், கண்கள், வாய், இந்த நான் புலன் அறிஞ்சு தெரிஞ்சிக்கக்கூடிய எல்லாமே அந்த மண்ணில் தான் படர்ந்துருக்கு அப்படிங்கிறான் பீமன். முன்ன கொஞ்ச நேரம் நின்று, பாண்டவரே, உங்கள் அரசிக்கு எதற்காக அந்த மலர் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பீமன் ஏன் அப்படின்னு கேட்குறான். இல்லை, தலையில் வச்சுக்குவாரா உங்கள் அரசி அப்படின்னு கேட்குறான் முண்டை. அவன் சொல்கிறத வந்து உணராமல் பீமன் ஏன் தலையில் சூடிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறான் பீமன். அவங்க இப்போ அவங்களுடைய கூந்தல் வந்து ஒரு பசிச்ச வேங்கையோட நாக்கு போல் அந்த துரியோதனுடைய ரத்தத்தை தடவிக்கிறதுக்காகலாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா முண்டன். பீமன் உடனே திருக்கிட்டு அப்படியே நின்றுட்டான். கொஞ்ச நேரம் கடந்து பிறகு அவனால் ஒரு நிலை மெஞ்சி மீண்டு வரான். இல்லை, அவன் வந்து அந்த வஞ்சங்களெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டான் அப்படின்னா. ஆமாம், தன்னுடைய உடையை பிரித்து உரிச்சவனுடைய நெஞ்சு பிளக்கணும் அப்படின்னு வஞ்சம் பேசிக்கிட்டு இருந்த தேவி இப்போ வந்து தன்னோட கைப்பற்றி இழுத்து தேரில் ஏற்றிக்கிட்டு போனவொன்னே பொறுத்துக்கிட்டாரு. அதை நானும் பார்த்தேன் இல்லையா அப்படின்னா முண்டை. ஆனாலும் அங்கே அஸ்தினபுரியில் தன்னுடைய கூந்தலை விரித்து போட்டு கண்ணிலிருந்து நீர் வத்தாமல் அதே வஞ்சத்தோட அங்கே ஒருத்தி காத்திருக்கிறா, அது திரௌபதியோட நிழல் அப்படின்னா. பீமனுக்கு உடனே உடல் சிலிர்த்துது. நிழல்கள்லேருந்து யாருக்குமே மீட்பு இல்லை பாண்டவரே அப்படின்னு சொல்கிறான் முண்டை. உங்களோட நிழல் ஒன்று அங்கே உங்களுக்கு முன்னாடியே பிறந்து விட்டுருக்கு, அது உங்களுக்காக காத்திருந்தது தெரியுமா அப்படின்னா. பீமன் கொஞ்சம் தோல் தளர்ந்து கைகளை தொடைகளை உரிசியபடி இப்படி கைகளை தொங்க விட்டான். உங்களோட நிழலும் அங்கே தான் இருக்குது அஸ்தினபுரியில், அவரோட நிழல் நீங்கள். அந்த நிழலை வந்து இரும்புல செய்து வச்சு அதோட நாளெல்லாம் போர் பழகிட்டு இருக்காரு அவரு அப்படின்னா முண்டை. அந்த போர் பழகி அவரோட தோள்கள் திரண்டு புடைச்சி எழுது, அவரோட நெஞ்சு விரியுது, அவரோட கண்ணில் வந்து அவ்வளோ கசப்பு தினசரி ஏறிக்கிட்டே இருக்கு. நிழலை போல ஆவறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை, அது தினந்தோறும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அந்த நிழல் அப்படின்னு அந்த துரியோதனை உணர்றாருங்க. அதே சமயம் நிழலை வெற்றி பெறுவதும் அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை, அதையும் அவர் ஒவ்வொரு நாளும் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கார். நாம் என்னெல்லாம் உணர்ந்தோமோ, நாம் எதெல்லாம் அடைந்தோமோ அதையெல்லாம் நிழலும் அடையுது அப்படின்னா. அங்கே அந்த நிழல் நின்று எரிஞ்சிட்ருக்கிறவரை இங்கே உங்களுக்கிட்டேயும் அந்த அனலோட வெண்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா முண்டை.
நீங்கள் கொண்டு வர ஒரு மென் மலரை எடுத்துகிட்டு வந்து இந்த அனல் மேலே வைக்க முடியுமா, பாண்டவரை யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். பீமன் இப்போது இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நின்று அவனை பார்க்குறான். சொல்லுங்க, ஒரு ரத்தம் படிஞ்ச கையால் எடுத்து அதை முகரக்கூடியுமா அப்படின்னு கேட்குறான் முண்டன். பெருமூச்சோட பீமன் தலையை திருப்பி அப்போ தான் வானத்தை பார்க்குறான், விடியல் எழுந்துகிட்டு இருக்குது. இப்போ முண்டன் சொல்கிறான், இல்லை நாம் குடிசைக்கு போயிடுறது தான் நல்லது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டானது இல்லை அந்த மென்மையான மலர், எல்லாத்தையும் உதறிட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு சொல்கிறான். அப்போது உடனே மன்றாடுவது போல் கையை விரிச்சிக்கிட்டு, நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னா பீமா. அதே சமயம் ரொம்ப தாழ்ந்த குளரில், நான் எதையுமே செய்கிறதுக்கு சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு கையை விரித்து சொன்னான். அப்போ முண்டன் சொல்கிறான், இந்த மலர் வந்து அரசிக்குரியது இல்லை, அவர் வந்து தன்னோட கூந்தலில் சூடினார்னா அந்த நிமிஷமே அந்த மலர் வாடிடும் அப்படின்றான் முண்டன். இல்லை இது எனக்காக அப்படின்னா பீமன். நான் அந்த மனத்தை உணர ஆரம்பித்த பிறகு, அந்த வாசனையை பிடிச்சிக்கிட்ட பிறகு, அந்த மலரை பிடிக்காமல் அந்த மலரை எடுத்துகிட்டு வராமல் என்னால் இருக்க முடியாது. அது சரி, உங்களுக்கு எதுக்குங்க அது, நீங்கள் காட்டில் வாழ தெரிஞ்சவர், இங்கே இருக்கிற இன்பங்கள்லாம் உங்களுக்கு போதாதா, அந்த கூடுதலாக அந்த மலரோட வாசனையை பிடிச்சி தான் நீங்கள் வாழணுமா அப்படின்னு கேட்குறான் முண்டன். பீமன் வந்து தலையசைச்சான். இப்போ பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த பறக்க கற்றுக்கிற குஞ்சுகளில் சிலது வந்து விழுந்து இறந்துடும், அதனுடைய தாய் வந்து பறந்து வா பறந்து வான்னு வானத்தில் பறக்கும்போதே தன்னுடைய கால் பிடியை வந்து விட்டுட்டு வானத்தில் பறக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாதான் அந்த சின்ன குஞ்சுகளால் பறக்க முடியும். தான் பிடிச்சி இருக்கிற அந்த மரக்கால்களை மேலேயே அதனுடைய பற்று இருந்ததுன்னு சொன்னால், அதை விட முடியாத நின்றுச்சேன்னா அதனால் பறக்கவே முடியாது அப்படின்னு முண்டன் சொல்லவும், அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், நீங்கள் எல்லாத்தையும் விட்டால் தான் வானத்துக்கே போக முடியும், அப்போ தான் நீங்கள் பறக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் இங்கே பற்று வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். பீமா பெருமூச்சு விட்டு, இல்லை என்னால் அது முடியாது அப்படின்னா, நான் நீ சொன்னதை போல் இங்கே முற்றிலும் இந்த காட்டுக்குள்ளவே இல்லை. அப்போது திரும்பி அந்த காலை வெளிச்சம் அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக பரவி இருந்தது. அப்போ தான் உயிர் பெற்று அந்த காடு எழுந்து வருது. அதை ஒரு சுத்தம் ஒரு பார்வை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த காட்டை பற்றி சொல்கிறான், நான் இங்கே வந்தப்போ இந்த காடுன்னு இருக்கலான்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே ஒரு பெருங்காதலோடு தான் போய் விழுந்தேன், ஆனால் நான் இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகந்தோறும் எனக்குள்ளே ஒரு ஆழம் இன்னும் விலகி விலகி வெளியில் போகிறத தான் உணர்ந்தேன். எனக்குள்ளே நான் அறிஞ்ச அந்த வெளியே போகிறது என்னை இன்னும் பைத்தியம் பிடிக்க செஞ்சுது. அதே சமயம் என்னால் வெளியே இருக்கவும் முடியாதவனா என்னை ஆக்கிக்கிட்டேன். இப்படி பேசும்போது அவனுடைய குரல் தழைஞ்சி தழைஞ்சி ஒரு கட்டத்தில் எதுவும் பேச முடியாத மாதிரி ஆனால் பீமன். எந்த ஒரு விலங்கும் அந்த சிந்து நாட்டரசன் ஜெயத்ரதன்கிட்ட நான் நடந்துக்கிட்ட போல நடந்துக்காது. அப்போது முண்டன் அவனை நிமிர்ந்து பார்க்குறான். ஒரு துயரத்தோடு பீமன் சொல்கிறான், நான் அந்த வேலையை செய்ததுனால தான் என்னை திரௌபதி விரும்புகிறான், ஏன்னா அது ஒரு விலங்கோட இயல்பு அது அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு இந்த குரங்குகள்லாம் பயப்பட்டு பின்னாடி போயிட்டு உக்காந்துட்டு இருந்ததை அவன் பார்க்கலை. இந்த குரங்குகள்லாம் கொலை கூத்தாடும், கிழிச்சு கூடும், உண்டு சாப்பிடும், ஆனால் எந்த குரங்குமே வஞ்சம் சுமக்காது அப்படின்னா. அதுக்கு முண்டம் ஆமாம் அப்படின்னு சொன்னான். இந்த சில நாட்கள்லேயே எனக்கு இந்த காட்டு பசுமைக்குள்ளே கொஞ்ச நாள் நான் இந்த அந்த ஜெயத்ரதன் போன பிறகு மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் புதஞ்சு கிடந்து என்னை நானே மனசுக்குள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தேன். நான் ஒரு விலங்கு இல்லைன்னா நான் யார், நான் ஒரு மனுஷன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு மெய்மைன்னு எதையோ இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அதுக்காக சில சொற்களை சேர்த்துக்கிறாங்க, உடனே அம்பு எடுத்து போராடுறாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அந்த மானுட தருணங்கள்
அப்படின்றதெல்லாம் மனுஷனோட தன்மைன்றதெல்லாம் ஒரு எளிய உணர்வுகளால் ஆனது தான். ஒரு தாயோட இருக்கிறது, என்னுடைய உடன் பிறந்தவர்களோட தோல் தழுவி நிற்கிறது, எனக்கு பிறந்த மைந்தர்களை மடியில் போட்டுக்கிறது, இதை தவிர எனக்கு எதுவுமே மனித உணர்வுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு பீமன் சொல்கிறான். அவன் மேலும் சொல்லட்டோன்னு முண்டன் காத்து நின்றுட்டு இருந்தான். அப்போது பீமன் மேற்கொண்டு சொல்கிறான், இது எல்லாத்துக்குமே நிகரான எடைன்னு என்ன ஆழ்ந்து இருக்க செய்கிறது எதுன்னா திரௌபதி மேலே இருந்த ஒரு காதல் தான். அதை காமம்னு சொல்ல முடியாது, காதல்னு சொல்ல முடியாது, அந்த சொல்லே வந்து என்னை கூச வைக்குது. அதை விட அவளோட பக்கத்தில் இருக்கிறது, அவளையே எண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவளையே எண்ணி மகிழ்வது, அதுக்கப்புறம் அவளோட கனவுக்குள்ளே போகிறது, அந்த கனவுக்குள்ளேயே நான் எழுந்து நிற்கிறது, இது எல்லாத்தையோட ஆழ்ந்தது ஒரு அறியாத நிமிஷத்தில் அவளாகவே என்னை நான் உணர்வது தான் அப்படின்னு பீமன் சொல்லும்போது ஒரு பெருமையாக ஒரு பெரிய துயரத்தோட அன்னைக்கு நான் அந்த குடிசைக்கு வந்தேன், அவளோட இருக்கும்போதே நான் வந்து ஒரு பெரிய நதியில் நீந்துற மாதிரி தான் உணர்ந்துக்கிட்டு இருப்பேன், அதே மாதிரி அவள் ஏதாவது ஒரு அருவி பேராழத்தில் போய் விழுந்தானா நானும் அவளோட சேர்ந்து அந்த நதியோடு சேர்ந்து ஒரு அருவியாக விழுது இல்லையா, அப்படி அவள் அருவியாக விழுந்தாலும் நானும் அவளோட சேர்ந்து அந்த அருவி போல தான் விழுந்தேன். அப்படி விழுந்தபோது தான் ஒரு வெறுப்பு எனக்கு மனசுக்குள்ளே வந்தது. அந்த குளிரான ஒரு எடையை சுமந்துக்கிட்டே அவள் பக்கத்தில் போய் உக்காந்தேன். கடைசியாக இவ்வளவு தான் காமம்னு அது தன்னை காட்டுது. எல்லாத்தையும் உதறிட்டு இறுதியாக உடல்னு நம்மளை ஆக்கிக்க வேண்டியதாக இருக்குது. வெறும் உடம்புன்னு இருக்கிறது வேற ஒன்றுமே இல்லை, எஞ்சுவது இது ஒன்றே அப்படின்னு அதன் பொருட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது தான் அந்த மனத்தை வந்து நான் உணர்ந்தேன், அந்த மலரோட மனம். அப்போ தான் எனக்கு ஒரு உச்ச நிலை அடைஞ்சேன் நான். அப்போது அதை அறிந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் யாருன்னு என்னால் உணர முடியும். அப்படி எனக்கு உணரணும் அப்படின்னு தெரிஞ்ச மறு நிமிஷம் நான் இதிலிருந்து பின்னடைஞ்சு வச்சு போக போகிறது கிடையாது அப்படின்னா பீமன். இப்போது முண்டன் தலை குனிஞ்சிக்கிட்டே கொஞ்சம் நேரம் நடந்தான். பீமனும் அவனை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து போயிட்டு இருந்தான். போன முண்டன் கொஞ்ச நேரம் நின்று திரும்பி பார்த்து பீமனை பார்த்து, பாண்டவரே, நீங்கள் முன்னோக்கி வைக்கிற ஒவ்வொரு காலடியிலும் அதுவரை நீங்கள் தாண்டி வந்த எல்லா தூரத்தையும் பின்னுக்கு தள்ளுறோம், அதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னா பீமன், நான் உள்ளத்துக்குள்ளே போகிற கலையை அறிஞ்சவன், காலத்தை கடந்து நிற்கவும் தெரிஞ்சுக்கிட்டவன், நான் உங்களை அங்கே இட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னா முண்டன். அது சொன்னதுமே பீமன், நீங்கள் அப்படி கூப்பிட்டு போகிறதாந்தா அதுக்காக உங்களை நான் பணிஞ்சு உங்கள் காலடியில் விழுவேன், இனிமேல் நீங்கள் எனக்கு சேவகன் இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஆசிரியர் அப்படின்னா பீமன். அதுக்கு நீங்கள் நேற்று வேற நீங்கள் என்னெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் உதறினோம், ஒவ்வொரு அடியிலையும் அதிலிருந்து நீங்கள் விலகிக்கிட்டே இருக்கணும், மொத்தமாக நீங்கள் விலகின பிறகு தான் உங்களுக்கு அந்த மலர் கிடைக்கும் அப்படின்னா முண்டன். அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டு விலகிறேன் அப்படின்னா பீமன். சரி வாங்க அப்படின்னு முண்டன் அவரோட பீமனை கைப்பட்டி இழுத்துக்கிட்டு பக்கவாட்டில் நடந்து அந்த நாணல் சரிவில் இறங்கி அந்த கோமதி கரையில் உள்ளே இறங்கினான். சேத்துல புடஞ்சிருந்த அந்த வேர்களில் கால் வச்சு ஒரு ஆற்று விளிம்பு பக்கத்தில் போய் நின்னான். அங்கே நின்றுட்டு முண்டன், நீங்கள் இங்கே இறங்கி இங்கே வாங்க அப்படின்னு பீமனை கூப்பிட்றான். பீமன் கிட்ட போயிட்டு அந்த ஆற்றுல இறங்கி நின்னதும் முண்டன் பேசுகிறான், முடிமலைகளில் உறைபவர்கள் மூதாதையர், தொல் நதியில் எழுபவர்கள் மூதன்னையர், இங்கு மூதன்னையர் தங்கள் கனிந்த விழிகளுடன் வருக, தங்கள் இனிய புன்னகைகளுடன் சுழுக என்றான். குனிஞ்சு கைப்பிடி நீரை அள்ளி பீமன் கிட்ட கொடுத்து, என் பகைகள் அனைத்தையும் விடுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றான். பீமன் அதை திருப்பி சொல்கிறான், என் பகைகள் அனைத்தையும் விடுகிறேன்னா. இன்னொரு பிடி கையை பிடி நீரை அள்ளி அவன் கையில் கொடுத்து, என் மஞ்சங்கள் அனைத்தும் அகழ்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றான். பீமன் அதே போல் சொல்கிறான்,
அதே போல் பின்னாடி ஒவ்வொன்றா வரிசையாக சொல்கிறான், என்னுடைய துயர்களை அனைத்தும் என்னை விட்டு விலகுக, என்னுடைய ஐயங்கள் விலகுக, என்னுடைய விழைவுகள் விலகுக, பற்றுகள் விளைவுக, கடன்கள் விலகுக அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை விட்டு ஒரு ஒரு சத்திய வாக்குறுதி எடுத்துக்கிறான் அந்த தண்ணி மேலே. அப்போ முண்டன் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறான், ஏழு உறுதிக்கும் ஏழு முறை என நீரில் மூழ்கி நினைப்பொழிந்து அணிந்த ஆடையை நீரில் விட்டு அன்னையரை எண்ணி கரையேறுக. பீமை இப்போ தண்ணியில் மூழ்கி ஏழு முறை மூழ்கி இடையில இருந்த அந்த ஆடையை களைஞ்சி ஆற்றுலேயே விட்டுட்டு வெறும் உடம்போட கரையேறினான். மூடன் ஒரு இந்த முண்டன் ஒரு புதுசாக ஒரு ஆடையை எடுத்து அந்த மூட்டையிலிருந்து எடுத்து கொடுத்து, இன்னையிலிருந்து நீங்கள் புதுசாக பிறந்தவர் அப்படின்னு சொன்னான். ஆம் 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 என பீமன் கை கூப்பி சொன்னான்.